வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு. நம்ம பார்வையாளர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாகவும் ஒரு வளமான ஆண்டாகவும் அமையணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டை கோலாகலமாக விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். மதுரை மாவட்டம் டீக்கல்லுப்பட்டி பக்கத்தில் தேவன்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தை ஒட்டினாப்பில் ஒரு மலை இருக்கும். அந்த மலை அடிவாரத்தில் ஸ்ரீ கோமதி அம்மாள் ஸ்ரீ அக்னீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பழமையான கோவில் ஒன்று இங்கே இருக்குங்க. தமிழ் வருடப்பிறப்பான சித்திரை 1ஆம் தேதி இந்த கோவில் பார்த்திங்கன்னா நல்லா திருவிழா மாதிரி நல்லா விமர்சையாக கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மலையோட உச்சியில் வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை 1ஆம் தேதி மட்டும் பக்தர்களோட தரிசனத்துக்காக மேலே திறந்து வச்சுருப்பாங்க. டீக்கல்லுப்பட்டி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருந்தும் பல்வேறு மாவட்டங்கள் இருந்தும் நிறைய மக்கள் வந்து சாமி தரிசனம் செய்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு வருவாங்க. நாங்களும் இந்த கோவிலுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் சாமி தரிசனம் செய்கிறது மட்டுமல்லாமல் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய இந்த திருவிழா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த முறை நீங்களும் இங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப விசேஷமாக இருக்கும். முதல்ல நம்ம மலைக்கு மேலே ஏறி அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்ய போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 9:00 ஆயிடுச்சு, வெயில் வந்து சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வெயில் வர்றதுக்கு முன்னால் நம்ம மலைக்கு மேலே ஏறி அங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து ஸ்ரீ அக்னீஸ்வரன் ஸ்ரீ கோமதி அம்மாளை தரிசனம் செய்ய போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆரவாரமாக எல்லாருமே மலையேற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் இப்போ மலை ஏறிட்டுருக்கோம். 2002 இந்த கோவிலுக்கு நான் வந்திருந்தேன். அதுக்கப்புறமா 22 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வந்து கீழேருந்து இருக்காது. ஒரு சில இடங்களில் மட்டும் கல்லில் வந்து படிக்கட்டு வச்சுருந்தாங்க, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த சிமெண்டில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து படிக்கட்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் மேலே போக போக பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு இருக்காது, கம்மா கல்லும் மண்ணும் தான் இருக்கும். நம்ம அதில் தான் ஏறி மலைக்கு மேலே போக வேண்டியது இருக்கும். இந்த மலையில் பார்த்தோம்னா மரங்கள் வந்து அதிகமாக இல்லாத மலை, அதனால் வந்து வெயிலே தான் நடந்து மேலே போக வேண்டியது இருக்கும். கீழேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறினோன்னே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் வரும், அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ இந்த ஷெட்டு போடாமல் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் வணங்கிக்கோங்க, இவர் வந்து ஆஞ்சநேயர். இந்த பகுதியிலையும் சரியாக வந்து மழை பெய்யலை, அதனால் வந்து புல்லெல்லாம் வந்து காஞ்சி போய் கிடக்கு. அங்கங்கே 1-2 செடி மட்டும்தான் பசப்பாக இருக்குது. மேலே போகக்கூடிய வழியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து கல்லுக்குள்ளே தான் நடந்து மேலே போக வேண்டியது இருக்குது. கல் மேலே வந்து காலை வச்சோம்னா அப்படியே உருட்டி விட்டுருது. பகுதி தூரம் இப்போ நம்ம மலை மேலே ஏறி வந்தாச்சுங்க. இங்கேருந்து கீழே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சில இடங்களில் மட்டும் விவசாயம் பண்ணுறாங்க, பசுமையாக தெரியுது. மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா காலியாக தாங்க கிடக்கு. கீழேருந்து மேலே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நம்ம பகுதி தூரம் நம்ம மலைக்கு மேலே ஏற வேண்டியது இருக்குது. அங்கே தெரியக்கூடிய அந்த மலை உச்சியில் தான் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது. இந்த மலையை பொறுத்த வரைக்கும் மண்ணை விட பாறை தான் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைன்னு. நம்ம கீழே பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா தேவன்குறிச்சி. இங்கே பாருங்கள் இந்த பாறையில் இப்போ நடந்து போகும்போதுலேயே சுட ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி வரும்போதில் எப்படி இருக்குமோ தெரியல. நான் சாத்தூர்லேருந்து வர்றேன், என் பேர் செந்தில்குமார். ஃபஸ்ட் டைம் வர்றேன், நல்லா செமையாக இருக்குது. நானும் கோயில்பட்டி ஃபஸ்ட் டைம் தான். நான் வீ சத்திரப்பட்டி, பல வருஷமாக வந்தேன். 3 பேர் நண்பர்களா? நண்பர் அண்ணன். அப்படிங்களா? நம்ம பக்கத்தில் ஏறி வந்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் தூரம் தான் மலை உச்சிக்கு போயிடலாம். முதல்ல போய் நம்ம ஸ்ரீ வரதராஜ பெருமாளை
தரிசனம் பண்ணிடலாம். மேலே வந்து நிழலுக்காக வந்து தார்பாய் கட்டியிருக்காங்க. நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கோயில் தாங்க ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில். சித்திரை 1ஆம் தேதி மட்டும் இந்த கோவில் திறந்திருக்கும். பொதுமக்கள் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. இவர் தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. மலைக்கு மேலே நின்று நம்ம அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம அந்த பாறைக்கு தான் போகிறோம். சமீபத்தில் பெஞ்ச மலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் தண்ணி கிடக்குங்க. கீழே நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த தண்ணி கிடக்கிற இடம் பார்த்திங்கன்னா கம்மாங்க. ஆனால் வந்து வயக்காடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரப்பெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வெள்ளரி வந்து நடவு பண்ணுவாங்க. இந்த மலை மேலே நின்று நம்ம பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மனோட கோவில் கோபுரம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக கூட்டமாக இருக்கிறதுனால என்னமோ தெரியல, இங்கேருந்து அதை நம்மளுக்கு பார்க்க முடியல. ஆனால் நாகமலை புதுக்கோடையில் இருக்கக்கூடிய சமணர் மலையை இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியுது. சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இந்த பாறையில் உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம அங்கே தெரியக்கூடிய அந்த பாறைக்கு தான் நம்ம போக போகிறோம். நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் தெரியக்கூடிய அந்த பாறை மேலே நின்று நம்ம பார்த்தோம்னா இந்த சத்திரப்பட்டி, கிளாங்குளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிப்பட்டி, பேரையூர், பேரையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். கத்தி மாதிரி இருக்கக்கூடிய பாறையை பிடிச்சி தான் மேலே ஏறி போனோம். தவறி விழுந்தோன்னு வைங்க, இங்கே பாருங்கள் ஒரு 70 அடி 80 அடி பள்ளத்தில் தான் நம்ம கிடக்கணும். அதனால் ரொம்ப கவனமாக வந்து மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து வரதராஜ பெருமாளை வந்து பார்த்துட்ருக்கோம். கீழே தெரியக்கூடிய நம்ம கோமதி அம்மாள் அக்னீஸ்வரரோட கோவிலையும் நம்ம இங்கேருந்து பார்க்க முடியுது. நம்மளும் கீழேருந்து மேலே வர்ற வழியில் எங்கேயுமே தண்ணியை பார்க்கலங்க. மலையில் இந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி கிடக்கு, அதுவும் குடிக்கிற மாதிரி இல்லை. நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் தெரியறதாங்க மேற்கு தொடர்ச்சி மலை. இங்கேருந்து கீழே இருக்கக்கூடிய நிலப்பரப்பை பார்க்கும்போது கூகுள் மேப்பில் சேட்டலைட் வியூ பார்க்குற மாதிரி இருக்குது. சுரக்காப்பட்டில் இருந்தா மேலே ஏறிட்டு சாமி கும்பிட்டீங்களா? இனிமேல் தான் போக போகிறீங்களா? நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா? எங்கே இருக்காங்க அவங்க? சரி, சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு மலையில் மேலே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இப்போது மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வெயிலும் செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாறை மேலே வந்து கால் வைக்க முடியல, அவ்வளோ சூடு இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் கீழே இறங்கிட்டுருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக வந்து மலையேறிட்டுருக்காங்க. இதில் வந்து ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மலையேறி வர்றவங்க எல்லோரும் பாருங்கள் பூரா வாண்டுக தான், சின்ன பசங்க தாங்க ரொம்ப ஆர்வமாக மலையேறிட்டுருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கீழேருந்து சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் வந்து அவங்க அப்படியே கூட்டம் கூட்டமாக மேலே பாறை மேலே உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இப்போ மலையடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து சாமி தரிசனம் செய்ய போகிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து ஒரு வற்றாத சுனை ஒன்று இருக்குங்க. அடுத்ததாக அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதாங்க அந்த சுனை. இந்த சுனையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறைக்கு நடுவில் ஒரு சின்ன நீரூற்று மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அடுத்ததாக இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குளத்தில் வந்து இது வந்து தேங்கிக்கிட்டே இருக்கும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குளம் வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. இப்போ வந்து இதை வந்து ரொம்ப வந்து பாலடைஞ்சு போச்சு, கவனிக்காமல் விட்டாங்க. இதுதான் அக்னீஸ்வரன் கோமதி அம்மாள் ஆலயம். அடுத்ததாக நம்ம வந்து சாமி தரிசனம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த கோவிலை சுற்றி என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது முருகன் கோயில். அடுத்ததாக அக்னீஸ்வரன் கோவிலுக்கு அப்படியே பின்னால் பார்த்தோம்னா சண்டிகேஸ்வரர், துர்க்கையம்மன் இருக்காங்க, இவர் விநாயகர். சாமி தரிசனத்துக்கான கூட்டம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நாங்களும் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு.
ஸ்ரீ அக்னீஸ்வரன் ஸ்ரீ கோமதி அம்மாள் தரிசனம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. சுவாமி அலங்காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. சுவாமி தரிசனம் மலையேற்றம்னு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. நாங்களும் இப்போ வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் இங்கே வந்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வராதவங்க ஒரு முறை இங்கே வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.